வெல்கம் டு ராப்டர்ஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மர்ம உலகம் எஸ்எம்பி வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் கைஸ். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது பார்ட்டு, நாலு பார்ட் வந்து கண்டினியூ பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லைவ் பண்ணியிருந்தோம் கைஸ், ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ நாம் வந்து அஞ்சாவது பார்ட்டுக்கு வந்திருக்கோம், சரிங்களா. ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன டிஸ்கஷன் வந்து மர்ம உலகத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஐஸ் ரீஜனுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டேன் கைஸ், ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு மீட்டிங் போய்கிட்டு இருக்குது. ஸோ மர்ம உலகத்தில் இருக்க மிகப்பெரிய ஜாம்பவான்கெலாம் சேர்ந்துக்கிட்டு, சரி இந்தாங்க இந்த இடத்த விட்டு இந்த இடத்துக்கு போயிட்டீங்க, சரி நீங்கள் வந்து அந்த இடத்துல போய் இருக்கிறது பெருசில், அங்கே இருக்கிற முக்கியமான சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும், அதை வந்து பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மீட்டிங்கே போச்சு. ஸோ அந்த மீட்டிங் வீடியோ தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க, சரிங்களா கைஸ், ஓகேங்களா. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நான் இன்றைக்கி வீடியோவில் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சீனே வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நானும் சசி ப்ரோ வந்து டஞ்சன்ட்டு போகிறதுக்காக ரெண்டு செட்டு ஆர்மர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பம்ப் ஆக்ஷன் ஷாட் கன், அதுக்கப்புறம் டஞ்சன்ட்டுக்கு தேவையான சில ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா வந்து டஞ்சன்ட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் என்ட்ரி ஆக ஆரம்பிச்சோம். ஸோ இந்த டஞ்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ எனக்கு வந்து மர்ம உலகத்தில் ஃபஸ்ட் எஸ்எம்பி எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ், ஓகேங்களா. ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா மர்ம உலகத்தில் வந்து ரன் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ணேன், ஆர்வ கோளாறில் கிட்டுக்கிட்டுன்னு எல்லா பக்கமும் ஓட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து சசிபுரமும் நானும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டஞ்சனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூமாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து ரூம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக கிரிட்டுன்னு வந்து உள்ளே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து பார்த்திங்கன்னா டூடோ ரூமு, அதனால் வந்து இது கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி டூடோலாம் நம்மளை அடிக்க வரும்னு பார்த்தா அது பாட்டுன்னு செவுத்தில் போயிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரி இதுதான் நமக்கு சான்ஸ், இதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நினச்சேன், நானும் சசிபுரமும் சேர்ந்து செவுத்தில் தானே முட்டிக்கிட்டு இருக்கே நம்மளை அடிக்காது எப்படியும் அப்படிங்கிற தைரியத்தில் நானும் வந்து எடுத்து வந்து ஹேரோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பம்பேஷன் ஷாட் கன்னு, என்ன இருக்கோ எல்லா கன்னையும் எடுத்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கன்னெல்லாம். அதுக்கப்புறம் வந்து சரி ஏதாவது ஒன்று அடிக்க வரும்ட்டு அப்படியே என்னை நோக்கி வர ஆரம்பிச்சிச்சு செகண்ட் வேவில், நான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இதுவாகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அப்புறம் வந்து சசிபுரம் ஒரு பக்கம் அடிக்க நான் ஒரு பக்கம் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி இந்த ரூம் வந்து ஒரு சம்பவம் பண்ணோம். ஸோ ஓப்பனிங் சீன் இல்லையா கொஞ்சம் வந்து சம்பவமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக முதல் எடுத்தோடனே டூடோ ரூமை தான் கிளியர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், ஃபஸ்ட் எடுத்தோடனே டூடோ ரூம்ஸ் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிட்டோம். இந்த மூலையில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு தெரியல. ஸோ ஆராய்ச்சி பண்ண வந்திருக்காரு போல் டூடோ. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்காங்க பாருங்கள், நம்ம துண்டு இருந்தால் பரவாயில்ல, எவ்வளோ பெருசு இருக்காங்க பாருங்கள். ஒவ்வொருத்தரும் சும்மா விட்டால் தலையில் வந்து தவேலாவே வாசிப்பாங்க போல் அந்தளவுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சைஸில் இருக்காங்க டூடோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா டூடோவும் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தால் பார்த்தா இன்னும் ரெண்டு பேர் இருக்குது அப்படின்ட்டாங்க. ஓ மை காட் இது ரொம்ப ரொம்ப மோசமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எவ்வளோ கிளியர் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் கிளியர் பண்ணோம். சசி ப்ரோ ஒரு பக்கம் கிளியர் பண்ணிருந்தாரு, நான் ஒரு பக்கம் கிளியர் பண்ணிருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கிளியர் பண்ணி முடிச்சுட்டு என் பக்கம் வந்துட்டாருங்க, அவர் வேறு மூவ்மெண்ட் ஸ்பீடு ஓவர் வச்சிருக்காரு போல். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து மூணு வேவ்ஸை வந்து கிளியர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து நாலாவது வேவ் இந்த லேவ் முடிச்சுன்னா வந்து முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே ஏதோ ஹாப்பியோட மூமெண்ட்டோட சரி இதையும் கில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பவ் எடுத்துக்கிட்டுக்கிட்டு நடிச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மூலையில் தான் போய் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க எதுக்காகனு தெரியல. சரி நமக்கு சாதகமாக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டோம். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா டூடோ ரூம்ஸை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இருக்கிற பாக்ஸஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்ஸஸ் எல்லாம் எடுத்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அவ்வளோ வந்து கேப்ச்சர் பண்ணலாம், ஏன்னா வந்து அது ரொம்ப டைம் எடுக்கும், நம்ம வந்து நிறைய கண்டென்ட்டை கவர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரூம்ஸை மட்டும் கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு மட்டும் போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தவளை தலையை வந்துட்டாங்க தவளை வாசிக்கிறதுக்கு. ஸோ வந்து தவளை பாஸு பாஸு மாதிரியே இருப்பான் பட் ஆனால் பாஸு கிடையாதுங்க, சரிங்களா. ஸோ பாஸ் ரூமில் பெருசாக இருப்பான். இதில் வந்து பார்த்திங்கன்னா தம்பத்துட்டு பீல்ஸு அவன் தான் பார்த்துங்க. ஸோ அவனுக்கு பேரே வந்து பீல்ஸ் தான். ஸோ பீல்ஸ் பஃபோ அவன் தான். ஸோ இவனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் கன் எடுத்து கிட்டுக்கிட்டுன்னு அடித்தாலும் வந்து அப்படியே ஒரு நக்கு நக்கிட்டு போயிடுவாங்க, அதாவது வந்து நக்கி வச்சிரும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து நக்கிட்டான்னு வச்சுக்கிங்க முடிஞ்சு சோழி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டார்பர் ஏறி ஒரு மூலையில் வேணும் இப்படி படுத்துட்டு கிடக்க வேண்டியதான். ஸோ அதனால் வந்து அதுக்கு இடம் கொடுக்கலாமா, நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நான் வந்து கன் எடுத்து என்னென்னமோ அடித்து பார்த்தேன், ஒன்றும் வேலைக்காகலை. ஸோ என்ன பண்ண கத்தி எடுத்தேன், சும்மா லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு நான் பாட்டுன்னு கண்ணை முடிச்சு ஸ்வைட்ட ஆரம்பித்தேன். என் கூட சேர்ந்து வந்து சசிபுரவும் ஜம்ப் பண்ணி ஸ்பைடர் மேன் வரலாம் நூல்லாம் விட்டு போகிறாருங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன், நான் ஒரு பக்கம் போக அப்படியே வேவ்ஸை முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து
ஸோ ஸ்டிமுலண்ட் கொண்டு போயிருந்தோம், ஏன்னா வந்து டார்பர் ஏறக்கூடாது இல்லையா. ஸோ வந்து அந்த ஒரு ரீசனுக்காக டார்பர் ஏறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டிமுலண்ட் அப்பப்போ கன்சியூம் பண்ணோம். பட் இதனோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தெரியாது கை. ஸோ வந்து நீங்கள் இந்த ரூமை முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டார்பர் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சர்வரில் ஹார்ட் டிஃபிகல்ட்டியில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து உங்களுக்கு டார்பர் ஏற ஆரம்பிக்கும். ஸோ நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சசிபுரோட நிறைய பயபலிங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பயபலிங்கெல்லாம் போட்டு தள்ளிட்டு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டை வந்து கிளியர் பண்ணிட்டோம். ஸோ த்ரெட்டை கிளியர் பண்ணதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 minutes வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்பரோட தொல்லை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அதுக்கப்புறம் வந்து கிளியர் ஆயிடுச்சு. 5 minutes later. ஓகே கேஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ரூமை தான் முடிக்க வந்திருக்கோம். என்னடா ரூம் அது அப்படின்னு வந்து பார்த்தா கிக்னோட்டோ பீத்தி கேஸு. ஓமை காட், அது மட்டும் தான் பார்த்தால மீசோ பீத்தி கேஸ் வேறு இருக்குங்க. இவன் வந்து என்ன பண்ணோன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மீசோ பீத்தி கேஸ் மோசமானவன் பின்னாடி இருக்கிறதை கொண்டு அடிப்பான். அதுக்கப்புறம் அவன் அப்படி அடிக்க ஆரம்பித்தானா அந்த பஃபு இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ஹெல்த்து குறையும். அது ப்ளஸ் வந்து டார்பர் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ நல்ல வேலை இந்த வேவில் வந்து பார்த்திங்கன்னா அவெல்லாம் வந்து செவுத்தில் ஏதோ ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு போயிட்டான் போல இருக்குது. இது எங்களுக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், இவனெல்லாம் வந்து போட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செவுத்தோரமாக என்னடா ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் பார்க்க போனா அவன் பாட்டு கிட்டுக்கிட்டு அடிக்க திரும்பினா அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து வேவ்ஸ் இருந்துச்சு, அதையும் வந்து கிளியர் பண்ணோம். ஸோ இந்த வேவில் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம். பார்த்தா இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிக்னோடோ பிடிஎஸ் தாங்க வேறு லெவலில் அடிக்கிறான். சும்மா லெஃப்ட் ரைட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் தான் டபிள்யூடபிள்யூஎஃப்ல வரும் பாருங்க. அந்த மாதிரி அப்படியே வந்து ஒரே அடி மேலே லெஃப்ட் ரைட் வந்து தூக்கி அடிக்கிறான் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் பக்கம் இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு சசிபிரவாண்டை போய் சுற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் காப்பாற்றணும் இல்லையா, அதனால் வந்து நான் என்ன பண்ண அவருக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருந்ததையும் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டோம். சரி ஒரு வழியாக வந்து கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சா இன்னும் 3 வேவ் இருக்குன்னு நான், சரி இம்ப்ளான்ட்டாவது இருக்கும், அந்த இம்ப்ளான்ட் எடுத்துகிட்டு போயிட்டாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ரிவை பண்ணி அந்த கிரீச்சரை வச்சுப்போம் ஈரியில் நல்லா ஜிகி ஜிகான் மின்னுமே அப்படின்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது முடியவில்லை. ஸோ அதில் வந்து இம்ப்ளான்ட்டே காட்டல. சரி ஓகே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேவை கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 3வது வேவ் வேறு வந்துருச்சு. சரி இதையும் போட்டுதலும், சரி என்கிட்ட வருவான்னு பார்த்தா யாருமே என்கிட்ட வரல, எல்லாமே அவரை தான் போட்டு அடி அடினு வெளுக்கிறாங்க. சரி நம்ம சும்மா இருப்போமா, இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு அவனுங்களை போட்டு லெஃப்ட் ரைட்டு வெளு வெளுன்னு வெளுத்துட்டு இருந்தேன். அப்படியே அந்த பக்கம் இருந்து என் பக்கம் திரும்பிட்டானுங்க, என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு சரி இவனுங்களை எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ குட்டி குட்டி நம்ம மோசோ பீத்திகஸ்லாம் இருப்பானுங்க இல்லையா, அவனுங்களெல்லாம் அப்படியே வந்து மூலையில் ஏதோ வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ என்னது ஆர்கியாலஜிஸ்ட்டு போல எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு ஒரு ஒரு பக்கமாக. சரி இந்த ஆர்கியாலஜிஸ்ட்லாம் எதுக்கு விட்டு வைக்கணும் டஞ்சனில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வேவ் வந்துருச்சு. ஸோ ஃபைனல் வேவ்லையா வந்து கண்ணுமிக்க நேரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓமை காட், இந்த கிங்னோட பீதிகஸ் மோசமான பைபிளிங்களாக இருக்கும் போல. ஸோ அந்த பக்கம் இருக்கிற ஆள் கண்ணுக்கு தெரியாதாவான், இங்கே இருக்கிற என்கிட்ட தான் ஓடி வரானுங்க சட்டி தலையினுங்க. அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஆர்கியாலஜிஸ்ட் இருப்பாங்க இல்லையா டஞ்சனில், அந்த ஆர்கியாலஜிஸ்ட்லாம் போட்டு தள்ளிட்டு இந்த வேவை கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் முக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூலையில் எவனோ ஒருத்தர் தான், சரி அவனை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூளைக்கு போயிட்டு ஒரு அடி அடித்தான் செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த வேவும் கிளியர் ஆயிடுச்சு. சரி ஓகே வேவ் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சா மீட்டு ஊறப்பட்டது இருந்துச்சு, அது எல்லாத்தையும் வந்து ட்ராப் பண்ணேன். ஏன்னா அது இருந்துச்சுன்னா நம்மளால் போக முடியாது இல்லையா, மூமெண்ட் இருக்காது. ஸோ அதனால் வந்து வேகமாக நம்மளால் வந்து டஞ்சனை கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த மீட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு ஒரு வேவ் இருந்துச்சு, அந்த ரூமுக்கு போயிட்டோம். இந்த ரூம் என்னடா அப்படின்னு வந்து பார்த்தா டூடோ ஆனிக்ஸா. ஸோ டூடோவை தான் முதல்ல போட்டு தள்ளலாம். இது தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு வந்து ஆனிக்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி டூடோ கண்ணில் மாட்டிருச்சு, ஓ மை காட் இவனை விட்டாவே கூடாது, இந்த டூடோ தான் ஃபஸ்ட்டு போட்டு தள்ளலாம். ஏன்னா இந்த டூடோ உயிரோடு இருக்கிற வரைக்கும் மினியன்ஸ் எல்லாம் ஸ்பான் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் இந்த டூடோ தான் சட்டி தலைந்தான், இந்த டூடோவை முதல்ல போட்டு தள்ளணும்ட்டு டூடோவை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணேன். பட் அப்பையும் விடலையே ஆனிக்ஸ் எல்லாம் விராமல் துரத்தி துரத்தி அடிக்குது. இங்கே பாருங்கள் அவரோட பாஸ் எப்படி காப்பாற்றுது பாருங்கள். ஸோ பாஸ் உயிரோட இருந்தால் தானே மினியன்ஸ் எல்லாம் ஸ்பான் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தாங்க. ஸோ இந்த இவனை வந்து போட்டு தள்ளிகிட்டே இருந்தேன். பட் அப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா வில்லகை. ஸோ வந்து விட்டாமல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டூடோ போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து போட்டு அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூடோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆனிக்ஸ் மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சசிபுரம் ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருந்தார். ஸோ நானும் வந்து அடித்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு என்டியூராஸ்டிவை கன்சியூம் பண்ணுவோம், ஏன்னா ஹெல்த்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ ஹெல்த்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்டியூராஸ்டிவை கன்சியூம் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் வந்து டஞ்சன்ட்டு பாஸுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்தோம் கைஸ். One eternity later. ஓகே நண்பர்களே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லா டஞ்சனில் இருக்கிற எல்லா ரூம்ஸையும் கிளியர் பண்ணிட்டு எல்லா லூட்ஸையும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் டெலிபோர்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் டெலிபோர்ட்டுக்கு வந்து ஸோ ப்ரிப்பரேஷன்லாம் வந்து பக்காவாக பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வீக்லி டஞ்சன் ஆன் பண்ணிட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் சசிபுரோவும் வந்து உள்ளே டெலிபோர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பாஸ் ஃபைட்டு பார்க்கணும் இல்லையா. ஸோ இட்ஸ் ஃபஸ்ட்டு மர்ம உலகத்தோட பாஸ் ஃபைட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா
தரமான சம்பவமாக இருக்கணும் இல்லையா டஞ்சன் பாஸு. ஸோ அதனால் வந்து நான் ஒரு பக்கம் வந்து கிட்டு கிட்டுன்னு அடிக்க ஆரம்பித்தேன். பார்த்தா அவன் என்கிட்டயே தாங்க வந்துகிட்டு இருக்கான், நான் இந்த பக்கம் போனால் உடனே என் பக்கம் வந்துடுறான். ஸோ அங்கே இருக்கிற சசி ப்ரோவை தெரிய மாட்டேங்குது, என்னை மட்டும் போட்டு போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருந்தான். ஸோ இந்தவே பாஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் தத்தி தத்தி தாவி தாவி ஓடு அப்படிங்கிற மாதிரி அவனை மாதிரியே தான் ரியாக்ட் பண்ணணும். ஸோ அவனை மாதிரியே தாவி தாவி ஓடினா தான் இந்த கீழே இருக்கிற வெப்பிலலாம் மாட்டாமல் அசால்ட்டாக வந்து தப்பிக்க முடியும். ஸோ அவனையே ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கலான்னு பார்த்தா இங்கே ஒரு பயப்பிள்ளைங்க இந்த ரெண்டு தம்மோ துண்டு மீனியன்ஸுங்க நம்மளை ஒரே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குங்க, இவங்களை முதல்ல போட்டுதல்னா தாங்க சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எல்லாத்தையும் போட்டுதல்ட்டு அப்புறம் ஷார்ட் கன் எடுத்தாங்க. ஸோ எடுத்து கிட்டுன்னு லாங்லேருந்து அடித்தா ஷார்ட் கன் தாங்க, சின்ன இதுவில் இருந்தால் தான் கிட்ட இருந்தால் தான் அடிக்க முடியும், தூரத்தில் இருந்தால் அப்படியே அடிக்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு சாதகமாக இருந்துச்சு, அவரை தான் போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவருக்கு டார்ப்பர் ஐயோ ப்ரோ என்னால் முடியல ப்ரோ காப்பாற்று ப்ரோ அப்படின்னாரு. சரி ஓகே காப்பாற்ற போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பவு எடுத்து அடிக்க ஆரம்பித்தா பவுலேருந்து மிஸ் ஆகிறாங்க. உலகமாக வித்தை தெரிஞ்ச பாஷா இருப்பான் போல இருக்குங்க, என்னங்க இவன் பயங்கரமாக வித்தை தெரிஞ்சு வச்சுருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து டக்குன்னு வந்து டார்ப்பர் ஏற்றுறதுக்காக நாக்கை வச்சு இழுத்துட்டாங்க. ஸோ பயங்கரமான வில்லத்தனம் பிடிச்ச பாஷா இருப்பான் போல. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட தப்பிச்சு எஸ்கேப் ஆகி இங்கேருந்து ஓடி வந்தால் இவர் ஒரு பக்கம் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு மினியன்ஸ் கிட்ட. சரி அதுக்கப்புறம் இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கெல்லாம் கத்தி தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண கிட்டுக்கிட்டு அவன் பாசுக்கிட்டே போயிடும். அவனே போய் அடி போன அவன் பக்கத்தில் போய் நின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்பில் மாட்டிக்கிட்டேங்க, அந்த வேகமாக போக முடியல. அதுக்கப்புறம் ஷார்ட் கிரனேடு போட்டு கிட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் ஒன்றும் வேலைக்கு ஆகலாம். அதுக்கப்புறம் கத்தி எடுத்து டார்பரே யாருனாலும் பரவாயில்ல இன்றைக்கி வெட்டு ஒன்று தொட்டு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டுக்கிட்டு அடிக்க ஆரம்பித்தேன், அடி அடி நடித்தேங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அவனை கில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மினியன்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அந்த மெகன்யூரா மினியன்ஸு அந்த மினியன்ஸுக்கெல்லாம் போட்டுதல்ட்டு மெகன்யூரா அஸ்கி கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு நினச்சேன். ஸோ மெகன்யூரா இது கிடைக்கல. சரி அப்படியே வந்து வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ தேடி தேடி பார்த்தோம், நானும் தேடணும் அவரும் தேடணும், ரெண்டு பேருக்குமே வந்து கிடைக்கல. அவருக்கு மட்டும் ஒன்று ஒன்று கிடச்சிது, அதுவும் வெளியே வந்தோடனே எக்ஸ்பைர் ஆயிடுச்சு. ஸோ சேட் ஆயிடுச்சு. ஸோ டஞ்சனில் எந்த மாதிரி சம்பவங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ எனக்கு இந்த மாதிரி நிறைய நடக்கும், வெளியே வருவோம் வெளியே வரும்போது எக்ஸ்பைர் ஆயிரும். ஸோ ஒரே கவலைக்கிடமாக இருக்கும், ரீபேர் கூட பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மர்ம உலகத்தோட ஃபஸ்ட்டு டஞ்சன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சிட்டேங்க சரிங்களா ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் மெட்டல் மலைக்கு வந்துட்டோம். மெட்டல் மலைக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் க்ரௌ பார் தேவைப்பட்டுச்சு. சரி வாங்குவோம் எத்தனை க்ரௌ பார் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போனால் ஒரு பிளாக் பாலுக்கு 5 க்ரௌ பாரா பரவாயில்லைங்க, ஸோ கொஞ்சம் மலிவாக தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெலிவரி தான் எடுத்து வச்சுருந்தாரு. ஸோ அவர் தான் வந்து இந்த ஷாப்பை பார்த்துக்கிறாரு. ஸோ அங்கேருந்து நம்ம க்ரௌ பார் வாங்கிட்டு இந்த க்ரௌ பார் வச்சு தான் நமக்கு கொஞ்சம் ஆம்பர் தேவைப்படுது, அந்த ஆம்பரை வச்சு தான் நம்ம வந்து பொழப்பே நடத்தணும், ஏன் அப்படிங்கிறது வந்து நீங்களே தெரிஞ்சுப்பீங்க பாருங்கள் சரிங்களா. ஸோ அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஸோ க்ரௌ பார் வச்சு அடிக்க ஆரம்பிச்சேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரௌ பாரில் மிகப்பெரிய டவுட்லாம் இருக்குது. ஸோ மெட்டல் ட்ராக்கில் வந்ததுக்கப்புறம் ஸ்டோனு மெட்டலு அதுக்கு பக்கத்தில் எல்லோ கலரில் ஆம்பர் சிம்பிள் காட்டினா மட்டும் க்ரௌ பார் வச்சு இது பண்ணுங்கள் ஓகேங்களா, ஹார்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. அந்த என்ன சொல்கிறது, எல்லோ கலரில் ஆம்பர் சிம்பிள் காட்டியிருந்தாலுமே நமக்கு வந்து ஆம்பர் அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க, அது ஒரு பெரிய அரசியல் விடுங்க அது எதுக்கு நமக்கு சரிங்களா. ஸோ அது வந்து இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 ஆம்பர் கிடச்சிது, 8 ஆம்பருங்க வேறு லெவலுங்க, ஒரே இதுவில் 2-8 கிடச்சிருச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 23 இருக்குது, பத்தாதே இதை வச்செல்லாம் நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 ஆம்பர் தேவைப்படுது, ஏன் அப்படின்றது வந்து நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. என்ன இதுக்குள்ளே உடஞ்சிருச்சு க்ரௌ பார், ஓ மை காட் க்ரௌ பார் வேகமாக உடையுதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி அது உடஞ்சா உடஞ்சிட்டு போகுது, நம்மக்கிட்ட தான் 5 க்ரௌ பார் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து என்ன பண்ண, 5 க்ரௌ பார் இருக்குது அதை வச்சு நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா லூட்டையும் கீழே ட்ராப் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கிட்டுக்கிட்டு அடித்து எப்படியாவது வந்து நம்ம 25 ஆம்பர் எடுத்தாகணும் அப்படின்ற ஒரு கோலோட வெறி கொண்டு வேங்கையா அப்படியே எந்த பக்கம் கிடைக்குதோ அந்த பக்கம்லாம் ஸ்டோன்லாம் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி அடி அடி நடிச்சிக்கிட்டேன், சாரி மெட்டல் அடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்போவும் நமக்கு கொடுக்கல, ஏழை சட்டி தலையிடுங்களா, கடைசியில் வந்து இப்படி 4 ஆம்பர் இருக்குதா அப்படி சதி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி கிட்டுக்கிட்டுக்கிட்டு எங்கேயும் ஆம்பர் ஸ்டோனாக தேடி தேடி அடிச்சிட்டு இருந்தேன். ஸோ ஆம்பர் மெட்டல் அடித்தாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் பண்ண மாட்டேறாங்க, ஒரே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகே க்ரௌ பார் உடஞ்சது தான் மிச்சம் அப்படின்னு நினச்சி எப்படியாவது ஒரு 4 கொடுத்துருக்கனாலும் இங்கேருந்து ஓடி போயிடுற அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேங்க. கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை, ஒரு வழியாகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே தேன வேலைக்காகாது, நாம் அங்கே போய் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடி அடி நடிச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 4 ஆம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்கன்னு ஒரு அல்பாசையில் வந்து அடிக்கலாம் ட்ரை பண்ணேன், கிடைக்குமா கிடைக்குமான்னு வெயிட் பண்ணி பார்த்தா கொடுக்கவே இல்லைங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டலில் தான் தேவையில்லாத உடச்சிட்டேன், சரி இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம் ஏன்னா நம்மளால் மூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த க்ரௌ பார் உடையிற வரைக்கும் அதை அடித்து பார்ப்போம் ஏதாவது கிடைக்கும் அப்படின்ட்டு நானும் வந்து ஆவலாக அடிக்க ஆரம்பித்தேன். பார்த்தா
கடைசியில் நொட்டு அப்படிங்கிறது தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் இருந்துச்சு கடைசியாக, அப்படி தான் சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் மிச்சமானதான் மிச்சம். சரி, அதுக்கப்புறம் வெயிட் எல்லாத்தையும் கீழே ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் அடிக்க ஆரம்பித்தேன். அடி அடின்னு அடித்தாலும் ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரியல, ஒரே சோகமாயிருச்சு. சரி, இதுக்கு மேலே அடித்தாலும் தரமாட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி இதோட நிறுத்திப்போம் நமக்கு இது போதும் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், மெயினாக வந்து நமக்கு எது கேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ஃப்ரீ ரிவார்டு ஒன்று இருந்துச்சு அதையே க்ளைம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எதுக்காக மெயினாக வந்து 25 சேம்பர் சேர்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு செப் ஸ்டேஷன் தேவை. ஸோ அந்த செப் ஸ்டேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு கிபிள். ஸோ வந்து நம்ம ஏதாவது வந்து ஹை லெவல் அனிமல்ஸை டேம் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நமக்கு கிபிள் வேணும் இல்லையா. ஸோ அந்த கிபிளை மேக் பண்ணுறதுக்கு தேவையான, ஸோ இது வாங்குறதுக்கு அந்த கிபிள் வந்து செஞ்சதாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆம்பர் கொடுத்து பை பண்ணுற ஷாப் இது. ஸோ செப் ஸ்டேஷனில் மிக்சஸாக வாங்கிக்கலாம். ஸோ 50 மிக்சஸ்க்கு 3 கிபிள் கிடைக்குங்க. ஸோ எந்த கிபிளாக இருந்தாலும் சரி, ஒரு வழியாக அதுக்கப்புறம் அந்த மிக்சஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், ஸோ வாங்கினதுக்கப்புறம் நாம் வந்து ஒரு டெரடானை வந்து டேம் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 டூடோ கிபிள் இருந்துச்சு. அந்த டூடோ கிபிள் எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து இதுக்கு ஃபுட்டாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி, இது கொஞ்சம் பயோடாக்சின்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சசி ப்ரோ வந்து நான் எடுத்துகிட்டு வந்து தர ப்ரோ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இவனுக்கு ஃபுட்டெல்லாம் போடணும் இல்லையா, அதனால் வந்து நான் என்ன பண்ண ப்ரை மீட்டு அப்புறம் மீட்டு அப்புறம் கிபிள் எல்லாமே கொண்டு வந்தேன். ஸோ மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபுட், லீஸ்ட் எஃபெக்டிவ் ஃபுட், மிட் ரேஞ்ச் ஃபுட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து இருக்கிற எல்லா ஃபுட்டையும் போடுவோம், டேம் ஆறானா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் போட்டேன். இவன் பார்த்தா ஒரு பைட்டுக்கு என்ன இழி இழுன்னு இழுத்துக்கிட்டு இருக்கான். ஓ மை காட், இவன் என்னைக்கு டேம் ஆறுது, நம்ம என்னைக்கு வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சசி ப்ரோ வந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் அவர் கொஞ்சம் பயோடாக்சின் கொடுத்தாரு. பயோடாக்சின் எல்லாத்தையும் போட்டு ஒரு வழியாக அவன் வந்து டேம் ஆகிட்டான். இவன் டேம் ஆகிறதுக்கு ஆறுக்கில் பகல்லேருந்து நைட்டு வரைக்கும் காத்திருக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவன் டேம் ஆனதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு சேடலை மாட்டி அழகு பார்த்தேங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாம் பிடிச்ச ஃபஸ்ட்டு ஈரி பிடி வந்து இது தாங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஈரி கிரீச்சர்னு பிடிச்சது இவன் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அப்படியே அவனை வந்து சந்தோஷமாக பிடிச்ச கையோட அப்படியே நம்ம பேஸுக்கு கூப்பிட்டு போவோம் அப்படின்ட்டு ஒரு ஹாப்பி மூமெண்ட்டோட போனேன். ஸோ இதை பிடிக்கிறதுக்கு சசி ப்ரோ தான் ஹெல்ப் பண்ணார். ஆனால் கடைசியில் அவர் பேரை தான் காட்டிச்சு டேம் விடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, டேம் பண்ணது நாக் பண்ணது நான், ஆனால் பிடிச்சது அவர் பேர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்க்கு இது வந்து அர்ஜென்டி வாசம் ஒன்று பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டி வாசம் வந்து நாக் பண்ணிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி எப்போலாம் நான் வந்து டேம் பண்ணுற இது எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்போலாம் வந்து நாக் அவுட் போட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே புஜுங்குன்னு ஆயிடுது. சரி, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாக் அவுட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். சரி ஓகே, இது இருந்தால் பார்த்தா அது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இதுவெல்லாம் தேவைப்படுது, இதுக்கான செப் ஸ்டேஷனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தேடுனா இன்வென்ட்ரியில் செப் ஸ்டேஷனை காணோம். அட கடவுளை செப் ஸ்டேஷனை வீட்டிலே விட்டு வந்துட்டோம் அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, இவன் இங்கே இருந்தானா, இவனுக்கு ஏதாவது ஆபத்து வருமே, இவனை எப்படி நம்ம காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து சசி ப்ரோ நான் இங்கே தான் இருக்கிறேன், நீங்கள் வாங்க என்னை வந்து கூப்பிட்டு போய் அந்த இடத்த காட்டுங்க, நானே வந்து அவனை பார்த்துக்கிறேன், நீங்கள் போய்ட்டு செப் ஸ்டேஷன்லேருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். செப் ஸ்டேஷனை வீட்டில் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்துடுற ப்ரோ, கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்துங்க அப்படின்ட்டு அவருக்கு ஒரு ரிக்வஸ்ட்டை போட்டு நான் என்ன பண்ண, இருக்கிற பயோடாக்சின்லாம் கொஞ்சம் ஃபீட் பண்ணி விட்ருவோம், ஏன்னா வந்து அப்போ தான் டார்பர் இறங்கி ஓடிடாமல் இருக்கணும் இல்லையா. அதனால் வந்து சரி ஓகே இவன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண, சரி அப்படியே பீட்டிக்கு ஒரு லெவலப் போட்டு சசி ப்ரோ எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம், வீட்டுக்கு போயிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும், ஏன்னா இங்கே இருந்தால் தானே இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நம்ம வந்து செப் ஸ்டேஷன் வால்ட்டில் தான் இருந்துச்சு, அதையே தூக்கிக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நம்ம சசி ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கைல் அடிக்கேவுக்கு வந்திருந்தார். ஸோ ஸ்கைல் அடிக்கேவிலேருந்து அவர் அப்படியே கூப்பிட்டு வந்து வழியை காட்டணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து இங்கே வந்துட்டேன். ஸோ வந்ததும் ஃபஸ்ட்டு முத வேலையாக வந்து இதுக்கு சூத்திங் மாமா கொடுக்கணும் இல்லையா. ஸோ பயோடாக்சின் கொஞ்சம் ஃபிட் பண்ணிட்டு ஒரு சூத்திங் மாமா போட்டு கொடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு போடணும். சரி ஃபுட்டு போடுவோம், போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சசி ப்ரோவை கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கைலரில் தான் ப்ரோ இருக்கேன், வா ப்ரோ வா ப்ரோன்னு கூப்பிட்டுருந்தாரு. சரி ஓகே, நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வந்து ஒரு கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கைலரில் தான் இருந்தார். வாங்க ப்ரோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வாம் வெல்கம்மை போட்டு, வாங்க ப்ரோ என் நான் டேம் பண்ணிக்கிறதுக்காக நாக் அவுட் பண்ணிக்கிறத வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்று காமிச்சிட்டு அப்படியே வந்து கிரிட்டுன்னு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை எந்த அனிமலும் வந்து அதை அடிக்காமல் அட்டாக் பண்ணாமல் சேஃபாக இருந்துச்சு. சரி ஓகே, அப்படியே நம்ம வந்து வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாதுகாப்பு கொடுக்க சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஸோ மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபுட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செப் ஸ்டேஷனை எடுத்து போட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செப் ஸ்டேஷனை வச்சுட்டேன். ஸோ அர்ஜென்டி வாஸ்க்கு வந்து எந்த கிபிள் அப்படின்னு ஸ்டெகோ கிபிள் தான். ஸோ அந்த ஸ்டெகோ கிபிள் தான் வந்து நம்ம இப்போ மிக்சஸாக வாங்க போகிறோம். ஸோ வந்து 3 கிபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 மிக்சஸ் கொடுக்கணும் கைஸ் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெகோ கிபிள் இங்கே இருக்குது. ஸோ அப்போ வந்து பை பண்ணுறேன். இப்போ நம்மகிட்ட வந்து 150 மிக்சஸ் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சசி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயோ இதையோ ஒன்று போட்டுதல்ட்டார் போல். அதுக்கப்புறம் 3 கிபிளில் 1 கிபிள் போட்டு சரி டேம் ஆகிறானா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் புஜிக்குன்னு கொஞ்சம் தாங்க காலியாக இருக்குது. அப்புறம் பார்த்தா இன்னும் 48% தான் வந்திருக்கான். இவன் என்னைக்கு டேம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு
பக்கன் ஆயிடுச்சு. இருக்கிற மூணு கிப்லையும் இவனே தின்றுவான் போல இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நாக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 270th லெவல் கைஸ் ஓகேங்களா. ஸோ 270th லெவலுக்கு பாருங்க, ஒரு கிபிள் 10x போட்டு 48% தான் டேம் ஆயிடுச்சு. நான் ஓ மை காட், இவன் டேம் ஆகிறதுக்குள்ள நமக்கு நைட்டு பகல் ஆயிரும் போல அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அவன் வந்து டேம் பண்ணி முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் சரி இவனையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சேஃபாக பத்திரமா நிறுத்தணும் இல்லையா, ஸோ இவனையும் கூப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இவனையும் டேம் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பேசிக் நீடட் தேவையான க்ரீச்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம டேம் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் வந்து முடிவு பண்ணி வச்சுருந்தேன். அதனால் ஒரு வழியாக இவனை எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இவனை வந்து ஹர்ஜி கூப்பிட்டு வந்துட்டேன். ஸோ ஹர்ஜிக்கான சேடலும் செய்யணும் இல்லையா. ஸோ வந்துட்டான் ஒரு வழியாக, என்னடா இன்னும் பறந்துக்கிட்டு இருக்க, நானே வந்து சேர்ந்துட்டேன், நீ என்னடா இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஸ்டாஃபீஸில் போட்டு உட்கார வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இவனுக்கு வந்து சேடல் செய்யணும் முக்கியமாக. ஸோ சேடல் இல்லாமல் வந்து இவனை எதுவும் பண்ண முடியாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டி வாஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஹெபிலிட்டி இருக்குது. அர்ஜென்டி வாஸோட சேடலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்மித்தியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பெரிய அட்வான்டேஜ். ஸோ இல்லையா அது ரெடி பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், அதை எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒன்று மாட்டி விட்டுட்டு நாம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹை லெவல் மேமத்து ஒன்று வந்து சுற்றிக்கிட்டு இருந்துச்சு நம்ம ஏரியாவில். சரி இவன் பார்க்க நல்லா இருக்கானே, ஈரியில் பிடிக்கலாம் என்ன இருக்குது, நம்ம ஹை லெவலாக பிடிச்சி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி 290th லெவல், 300க்கு ஒரு 10 தான் கம்மி. ஸோ மேக்ஸிமம் ஸ்பான்லேயே ஒரு 10% தான் வந்து கம்மியாக இருந்துச்சு. இருக்கிற எல்லா ஆரோவையும் அடித்தேங்க. சரி இவனை எப்படியாவது அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரங்க்லேசர் ஆரோ எடுத்தேன். பார்த்தா அவன் வேலிகாலெலாம் தாண்டி போயிட்டுருக்கான். என்னங்க ப்ரோ இவன் அசால்ட்டாக வந்து தாண்டிட்டு போயிட்டுருக்கான் அப்படின்ட்டு பார்க்குறதுக்குள்ளே எங்கேயாவது ஓடிட போகிறான் அப்படின்னு நினச்சி பயந்துகிட்டே இருந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அவன் எங்கேயுமே போகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொசுக்குன்னு மயங்கி போட்டான். நான் இவனை எவ்வளோ பெரிய வீரன் நினச்சேன், பொசுக்குன்னு கவுந்துட்டான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பைக் வால்லாம் போட்டுடலாம். ஏன்னா வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குள்ளநரி கூட்டம் அப்படின்னு வந்து ஒரு சில கூட்டங்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அது என்ன பண்ணோன்னா சும்மாவே இல்லாமல் நம்ம இல்லைனாலும் நாக் அவுட் பண்ணி வச்சுருக்க அனிமல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவு கவுன்னு கவிட்டு போயிடும். இந்த படையை வந்து காக்கா கவிட்டு போவோம்ல, அந்த மாதிரி வந்து கவிட்டு போயிருங்க. ஸோ அதனால் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கலாமா, அதனால் வந்து அந்த குள்ளநரி கூட்டத்துக்கிட்டே இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், ஸோ இங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து இது பண்ணி வச்சிருந்தேன். அதாவது என்ன, நான் டோரா பூஜில் குள்ளநரி திருடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா குள்ளநரி டேம் பண்ண நாக் அவுட் பண்ண க்ரீச்சரை அடிக்கக்கூடாது அப்படின்னு தான் வந்து சொன்னாலும் ஆர்க்கில் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நாங்கள் குள்ள நரி கூட்டோம், கடிச்சே தீருவோம் நாக் அவுட் பண்ணதை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கங்கனை கட்டிட்டு சுற்றிட்டு இருக்குங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணோன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாக் அவுட் பண்ணுற அனிமலை டேம் பண்ணுறதுக்கு நாம் தான் சுற்றி சுற்றி பாதுகாப்பெல்லாம் பண்ணி வச்சுக்கணும், இல்லைனா சம்பவம் ஆயிரும். ஸோ மேமத்தை டேம் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தேவையான கிபிள் வந்து பார்த்திங்கன்னா ராப்டர் கிபிள் தான். ஸோ ராப்டர் கிபிள் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபுட். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது மிக்சஸ் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் சூத்திங் மாம் வந்து அப்ளை பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க க்ராப்ஸ் பெரிசு எல்லாத்தையுமே போட்டோம். ஒரு பைட் எடுக்கவே 20 தாங்க வந்துச்சு. 3 கிபிள் கொடுத்து அது பாட்டுனு அசால்ட்டாக 3 கிபிள் 60% தான் டேம் ஆச்சு. ஆஹா முடிஞ்ச ஜோலி அப்படின்னு நினச்சா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீஜோ பெரியச்சு. ஓ மை காட், இதுக்கு நல்ல ஒரு லக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 ஃபுட்டை வந்து கம்மி பண்ணி வச்சுருந்தேன். சரி அதுக்கப்புறம் டேம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபுட்டு கரெக்டாக வந்து மேனேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மீஜோ பெரிய இருந்துச்சு, அதை போட்டு ஒரு ஒரு இன்ச்சாக ஏறிச்சுங்க 1% அதுக்கப்புறம் அதை டேம் பண்ணி முடித்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சேடலை மாட்டி நம்ம பேஸுக்கு கூட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஸே பக்கத்தில் தான் இருக்குது. சரி ஓகே ஒரு வழியாக அவனை வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து ஸ்டாட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம். ஸ்டாட்ஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில் வந்துருந்துச்சு. ஓகே அப்படியே வந்து இவனை கொஞ்சம் அப்படியே கலெக்ட் பண்ணி பார்க்கலாம், ஆர்வஸ்லாம் எப்படி பண்ணுறான் பயபுள்ள அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா வேறு லெவலில் பெரிஸ்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவன் வந்து வேறு லெவலில் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா முக்கியமாக இவன் வந்து வுட் அலைக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். சரி ஓகே அப்படியே வந்து பத்திரமா வச்சுப்போம், ஏன்னா வந்து நமக்கு வுட்டு தான் நிறைய தேவைப்படுது. அதுவும் இல்லாமல் ஸ்டோனு மெட்டல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அன்வான்ட் இல்லாமல் ரொம்ப தேவையான ரிசோர்ஸ்லாம் நிறைய தேவைப்படுது. அதுக்கான க்ரீச்சர்ஸ்லாம் இப்போ தான் நம்ம பிடிக்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆர்க்லேயே ரிச்சஸ்ட் க்ரீச்சர் இருக்கு இல்லையா. ஸோ ரிசோர்ஸ் அதெல்லாம் வந்து டேம் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அப்படியே நம்ம சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பர் ஏசியன் டேம்பர் இருந்துச்சுங்க. ஏசியன் டேம்பர் வந்து எடுத்தால் அள்ளி கொடுப்பாங்கன்னு பார்த்தா வெறும் 8-8 கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேபர் டூத்து என்கிட்ட சரசம் பண்ணுறதுக்குனே இங்கே ஆர்க்கில் வந்து ஸ்பான் பண்ணி விட்றாங்க போல இருக்கு. ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் ஒம்பிழுத்து அதுக்கப்புறம் அவனை போட்டு தள்ளி அதுக்கப்புறம் வந்து அவனை ஒரு வழியாக அவனை ஹார்வெஸ்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அவனுடைய கறி கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தேன். ஸோ கால் வைக்கிற இடம்லாம் கனிவெடியாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ரிசோர்ஸில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோனு. அதை கலெக்ட் பண்ணுற க்ரீச்சரை டேம் ஒன்று வந்தால் பக்கத்துலேயும் அர்ஜென்டி வாஸ், அதாவது
சம்பவம் நடக்கலாம். அதுக்குன்ட்டு டேம் பண்ண போதெல்லாம் சம்பவம் நடந்தால் நாங்கள் என்னங்க பண்ணுறது, எங்கே போனாலும் டேம் பண்ணுறதுக்குன்னு ஏதாவது ஒரு க்ரீச்சரை சேஃபான இடத்துல பார்த்தா அங்கே தான் அர்ஜென்டி வாசு, சேபட்டூத்து, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குள்ளநரி கூட்டம்னு இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்துடுறாங்க, அது நம்மளை சம்பவம் பண்ணுறதுலேயே குறியாக இருக்காங்க. என்ன பண்ணுறது, சரி கைசா அவங்க எங்கேயாவது ஒரு பக்கம் சம்பவம் பண்ணிட்டோம், நம்மகிட்ட தான் வந்து பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஆரோ பவு எடுத்தேன், அடி கிட்டுக்கிட்டுக்கிட்டு ட்ரங்கலைசர் ஆரோ தான் இருந்துச்சு, ஏன்னா டாக்ஸிகன்ட் ஆரோ இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண கிட்டுக்கிட்டுக்கிட்டு அடிக்க ஆரம்பித்தேன், சரி இதுதான் சான்ஸ் இவனை டக்கு டக்குன்னு டேம் பண்ணிடலாம், ஏன்னா வந்து நம்ம தான் மூவ்மெண்ட் நல்லா வச்சிருக்குமே. ஸோ அதனால் இப்போ நம்ம லெவலப் ஆகிட்டதுனால நம்ம வந்து ஈஸியாக எந்த க்ரீச்சராக இருந்தாலும் டேம் பண்ணிடலாம். ஸோ ட்ராப்பே இல்லாமல் அந்த ஒரு நம்பிக்கை தான். ஸோ அதுக்குன்ட்டு கிகாவெலாம் டேம் பண்ண முடியுமான்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஒரே கடி இல்லைனா ரெண்டே கடி, ஒரு கடியில் ஆரம்பம் உடஞ்சிரும், ரெண்டாவது கடியில் நம்ம செத்து போயிடும். ஸோ அதனால் வந்து வைல்டு கிக் கிட்ட மட்டும் நம்ம சம்பவமே வச்சுக்கக்கூடாது, அது ஒன்றாவது லெவலாக இருந்தாலும் சரி, நான் 300-400 லெவலாக இருந்தாலும் அதே நிலம தான். சரி அப்புறம் டார்பர் ஏறிச்சு, ஒரு வழியாக அவன் வந்து பார்த்திங்கன்னா மயங்கிட்டான். ஸோ இப்போ நமக்கு வந்து இவனுக்கு ஃபுட்டு போடணும் இல்லையா, ஸோ ஃபுட்டு தேவையான ஃபுட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு கார்னர் தான், இவனை விட்டு அவன் வந்து கிரிட்டன் ஓடி வந்துடுவான், ஏன்னா இவனை நம்பி எல்லாம் விட்டு போக முடியாது. சரி சொல்லிட்டு இவனெல்லாம் போட்டு தள்ளிட்டேன், ஏன்னா வந்து நம்மகிட்ட வந்து செப் ஸ்டேஷன், சூத்திங் பாம்பு இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணோம். இந்த பக்கம் வந்து ராப்டர் ஒரு பக்கம் சம்பவம் பண்ணுது, டேய் நானே உன் ஃபேமிலி தாண்டா, ஏன்டா என்னை கடிக்க வர, நான் டேம் பண்ணி வச்சிருக்கேன், கிரீச்சர்லாம் கடிக்கிறதே குறியாக இருக்கான். ஸோ டேம் பண்ணுறது போகல இந்த மாதிரியான பிரச்சனைங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் கைஸ், ஓகேங்களா? ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா த்ரெட்டையும் கிளியர் பண்ணிட்டு இவன் அப்படியே இங்கேயே நாக் அவுட் பண்ணிட்டு இவனுக்கு கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, டார்பர் இறங்கக்கூடாது இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நார்கோட்டிக்கை வந்து கொஞ்சம் ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே பேசிக்கு போயிட்டு நமக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வரணும் இல்லையா, அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு செப் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி செப் ஸ்டேஷனை எங்கேயாவது வைக்கலான்னு பார்த்தா மலைமேட்லலாம் செப் ஸ்டேஷன் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓ மை காட், என்னடா இது, ராப்டருக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு தேல் வேறு போய்கிட்டு இருக்கு, தம்ம துண்டு இருந்தால் கூட பரவாயில்ல, டே என்னடா ரெண்டு அடி அடிச்சு சாகலை அப்படின்றதுக்குள்ளே மூணாவது அடி அடித்தா அப்புறம் செத்து போயிடுச்சு. சரி ஓகே போய் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண, செப் ஸ்டேஷனை வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் பார்த்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ஃபிக்ஸ் இது பண்ணிட்டேன். ஸோ இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிலபோசர் கிபிள் தான். ஸோ டிலபோசர் கிபிள் மேக் பண்ணலாம், பட் அதுக்கான தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் வந்து நான் பண்ணலை. ஸோ அதனால் வந்து அதை விட்டுட்டு சரி ஓகே நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து மிக்சஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செப் ஸ்டேஷனில் வந்து மிக்சஸ் கொடுத்து பை பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பைட்டு மூணு பைட்டில் ஏந்துட்டாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான முக்கியமான ரிசோர்ஸ் ஸ்டோனு. ஸோ ஸ்டோனை வச்சு நிறைய வந்து நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். அதுக்காக ஸோ ஸ்டோனை கலெக்ட் பண்ணுற க்ரீச்சர் இவன் தான். ஸோ இவனை வந்து நம்ம டேம் பண்ணிட்டோம் ஒரு வழியாக. ஸோ இவனுக்கு கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும் இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு எல்லாத்தையும் வந்து இவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சாப்பிட்ற என்ஜாய் பண்ணுறா, ஏன்னா உனக்கு இதுக்கப்புறம் தான் வேலையே இருக்குது, உன்னை வச்சு நிறைய விஷயங்களை சாதிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு என்கரேஜ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கிலோ சரசை டேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈரியில் வேறு லெவலில் ஜிக்கு 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 ஜிக்குன்னு மின்னிக்கிட்டு இருந்துச்சுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ரெக்ஸுங்க, வேறு லெவல். யாருமே வந்து ஃபஸ்ட்டு சர்வரில் ஆல்ஃபா ரெக்ஸை வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஈரியில் பண்ணியிருக்க மாட்டாங்க, நான் தான் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். ஸோ ஒரே எக்ஸைட்மெண்ட்டில் இவனை போட்டு தள்ளணும், இவங்ககிட்ட இருக்கிற அந்த ட்ராஃபி நமக்கு தேவை. ஸோ அதனால் வந்து என்ன பண்ண, இவனை போட்டு தள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டுக்கிட்டுக்கிட்டு தேடி அழகாக போட்டு தள்ளினா, போட்டு தள்ளின உடனே இந்த அர்ஜென்டி வாஸ்லாம் இருக்குது பாருங்க, எங்கே இருந்ததுன்னு தெரியலங்க. அது ஏதாவது ஒரு க்ரீச்சரை கில் பண்ணும்போது தான் கிருட்டுன்னு ஓடி வந்ததுங்க. ஓ மை காட், ஓ நான் வேறு ஏதாவது இந்த ட்ராஃபி மிஸ் ஆகிற போது நான் வந்து விடாமல் அதுக்கு பக்கத்தில் போயிட்டு எப்படியாவது அந்த இது மட்டும் ட்ராஃபி மட்டும் எடுத்துடணும், ஏன்னா ரெக்ஸோட மண்டை நமக்கு ரொம்ப முக்கியம், ஆல்ஃபா ரெக்ஸ் இது, அதனால் அதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அதை எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்தால் நமக்கு செட் ஆகாது, ஏன்னா எல்லாம் கூட்டமாக சேர்ந்து அடிச்சுட்டு மாளுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இது கடந்துட்டு போகுது, நம்ம வந்து இந்த இடத்த விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவை ரெக்ஸு மண்டை. அதுக்கப்புறம் வந்து என்ன ட்ரைக்கு ஸ்கின்னு கொடுத்தாங்க. ஸோ நல்ல விஷயம், அதை பார்த்துட்டு இருக்கும்போதே சேப்பட்டுத்து எங்கே இருந்து வந்தான்னு தெரியல, சட்டி தலையை அடிக்கிறேன் அடியை விட மாட்டேங்குது, டேய் என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனை ஸ்வாட் எடுத்து ஒரு தட்டு தட்டிட்டு சரி இந்த இடத்துல இருந்தால் நமக்கு சேஃப் கிடையாது, வேறு இடத்துக்கு போயிடுவோம், நமக்கு தேவையான முக்கியமான க்ரீச்சரை டேம் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நான் வந்து ஹை லெவலாக ஒரு அங்கி வந்து தேடிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகேங்களா, அந்த அங்கி வந்து கிடச்சிருச்சு. ஸோ இவனை விடக்கூடாது, இவனை எப்படியாவது நம்ம வந்து டேம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவனை வந்து நல்லா ஒரு சந்தில் மாட்டியிருந்தான். 280 லெவல், ஸோ மேக்ஸிமம் ஸ்பானே 300 தான். ஸோ 20 லெவல் தான் கம்மியாக இருக்குது, பரவாயில்ல நம்ம வந்து +60 இருக்குல்ல அதில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா வந்து நமக்கு தான் வந்து ப்ரீடெல்லாம் போடுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். சரி 280 பிடிச்சா கரெக்டாக இருக்கும், அதுவும் இல்லாமல் டேமிங் எஃபெக்டிவ் 100% வர எடுப்போம். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ரிசோர்ஸில் வந்து கிறிஸ்டல், ஆயில், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்சிடி
அயிரியன் மெட்டலு, அதுக்கப்புறம் ஃப்ளிண்ட் ஸ்டோன் எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவன் வந்து அங்கி வந்து வேறு லெவலான ஒரு பிகினருக்கு யூஸ் ஆகிற ஒரு க்ரீச்சரு. ஸோ அதனால் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அங்கி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு க்ரீச்சருங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து ஃபுட்டு போடணும் இல்லையா, ஸோ அதனால் வந்து இவனுக்கு ஃபஸ்ட்டு நார்கோட்டிக்கை வந்து ஃபீட் பண்ணி விடுவான். ஏன்னா இது வந்து பயோடாக்சின் இல்லை, நார்கோட்டிக் மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு, பயோடாக்சின் கொஞ்சமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதையும் வந்து ஃபீட் பண்ணி விடுவோம், இதையும் கொஞ்சம் ஃபீட் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீட் பண்ணி விட்டேன். ஏன்னா வந்து டார்பர் இறங்கக்கூடாது இல்லையா, இவனுக்கும் கொஞ்சம் வந்து ஃபுட்டு இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி போடலாம். ஏன்னா வந்து கிரெட்டுன்னு வந்து 10% 20% தான் டேம் ஆனால் என்ன பண்ணுறது, கிபிள் போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நைட்டு பகல்னு வெயிட் பண்ணோம் இல்லையா, அதனால் அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செப் ஸ்டேஷன் எடுத்து இவனுக்கு பண்ணுற வேண்டியதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், செப் ஸ்டேஷன் எடுத்து கிரெட்டுன்னு வந்து வச்சிட்டேங்க. ஸோ ஓகேங்களா, வச்சா வைக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு நல்லா பிளேஸ் பண்ணுற இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிலபோசர் கிபிள் தான் மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிலபோசர் தான். அதனால் வந்து டிலபோசர் கிபிளையே வந்து எடுத்துட்டோம். ஸோ அப்படியே வந்து எடுத்துகிட்டு சரி இதுக்கு இவனுக்கு ஃபுட்டாக போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் லெவலில் குறைஞ்சிருந்துச்சு. ஸோ இன்னும் குறையிட்டோம், இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 தான் குறைஞ்சிச்சு. இதெல்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்க, மணிக்கணக்காக நம்மளை இங்கேயே உட்கார வச்சிடும், இவனுக்கு நல்லா ஃபுட்டு லெவல் நல்லா இறங்கினதுக்கப்புறம் இவனை வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பகல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பகலானதுக்கப்புறம் இவனுக்கு ஃபுட்டை போட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால் 93 வந்து ஃபுட்டில் ஃபுட்டு போடல அப்படின்னு சொல்லுது. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது உள்ளே வந்து கில்லி சூட்டை வச்சு வச்சுருக்கேன். நான் பாருங்கள் ஆர்வ கோளாறில் மீஜாபெரியை போட சொன்னால் கில்லி சூட்டை உள்ளே வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அதுக்கப்புறம் மீஜாபெரியை சாப்பிட்டு அதுவும் வந்து டேம் ஆயிடுச்சு. சரி ஓகே, இவனை டேம் பண்ணியாச்சு, இவனையும் வந்து சேஃபாக பத்திரமா கூப்பிட்டு போனால். அதுக்கு முன்னாடி இவனோட ஸ்டாட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 419 லெவலு ப்ளஸ் 60 வேறு இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் போட்டோன்னா நம்ம 450 தேவையான அளவுக்கு கஸ்டமைஸாக நம்ம வந்து லெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம என்னென்னலாம் இன்றைக்கி டேம் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்டி வாஸு, அப்புறம் ஐஸ் ரீஜன் வந்தவுடனே நம்ம வந்து மெயினாக ரிசோர்ஸ் கலெக்டிங் அனிமல் இல்லையா மேமத்து, அப்புறம் பிடி, அப்புறம் குட்சல் முட்டை நம்ம வாங்கி இது பண்ணியிருந்தோம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அப்புறம் டுடிக்ரஸ் அங்கி. ஸோ இவங்க எல்லாரையும் வந்து படாத பாடுபட்டு இன்றைக்கி வேறு லெவலில் டேம் பண்ணுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நமக்கு தேவையான எல்லா கிரீச்சரையும் வந்து டேம் பண்ணிட்டோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இவன் வந்து லெவலப்பெல்லாம் கேட்டான். ஸோ அவனோட எமோட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும், அது பாருங்கள் அப்படியே வந்து ஆணும் வாயை பிறந்து கத்துறான் பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு எதுக்கெல்லாம் லெவலப்பு காட்டுதோ அதுக்கெல்லாம் வந்து லெவலப் போட்டு விட்டேன். ஸோ இதுக்கு வந்து மீலியை போட்டுவிடும், ஏன்னா மீலி தான் முக்கியம் டுடிக்கிறஸ்க்கு, அதுதான் வந்து யூஸ் ஆகும் ஸோ நிறைய ஸ்டோன் ஆர்வஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க லெவலப் போட்டவொடனே அப்படியே தலைகீழே படுத்துட்டான் குழந்த மாதிரி, ரொம்ப அழகாக இருக்குது இல்லை. ஸோ நல்ல ஒரு எமோட்டு. சரி கை, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ நம்ம வந்து இந்த மர்ம உலகம் எஸ்எம்பி பார்ட் ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிசோர்ஸ் கலெக்டிங் க்ரீச்சரை வந்து டேம் பண்ணோம், அப்புறம் டஞ்சன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஸோ அடுத்த ஒரு நல்ல கணத்தில் சந்திக்கிறேன். ஸோ ஓகேங்களா, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராப்டர்ஸ் கேமிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.